టామీ என்னாச்சு டாமி இன்னைக்கு தாய்லாந்துல பட்டாயில தான் இருக்கு தெரியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா பட்டாய சீரீஸும் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து எபிசோட்னு வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போகலான்னு இருந்துச்சு. ஸோ நம்ம ஐலாண்டு போக முடியாம பேராகிளைடிங் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கிளியரா இருக்காது. ஸோ இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா பட்டாயில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இருக்க போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் போய்க்கலாம்னு ஒரு அந்த ஐலாண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா கோர் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்டு. ஸோ அது செம்ம கிளியரா சூப்பரா இருக்குமா. அது வந்து பாத்தீங்கன்னா மழை இல்லாத சமயத்துல போய்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்கு போனா, அதாவது ஒரு ஒரு பிளேஸுக்கு போனா இந்த பிளேஸ் கண்டிப்பா போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பட்டாயில வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ண ஒரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா டைகர் பார்க்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைகர் கூட வந்து பாத்தீங்கன்னா நின்று அப்படி போட்டோ எடுத்துட்டு பார்க்கலாம், தொட்டுலாம் பார்க்கலாம். எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போக கண்டிப்பா பண்றேன். நீங்களா டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டைகர் பார்க் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடலாம்னு ஒரு முடிவு இருந்தேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ்ங்க, நேற்று நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோவை பார்த்துட்டேன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுங்க ப்ரோ, பேர் வந்து கேரளால இருந்து இங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஃபுட்டுக்கு கவலையே இல்லை. நேற்று நைட்டு ரசம், அப்புறம் சாப்பாடு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று மீன் குழம்பு ஒன்று கொடுத்தீங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வ்ளாக் பண்ண முடியல. ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்த டைல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கிட்டேன். பட் இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறேன் ப்ரோ. பிரியாணியா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுங்க ப்ரோ. அப்படியா? சரி சரி. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஃப்ரை, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ். இது என்ன ப்ரோ ஃபிஷ்ல? கறி. ஆமா, கறிமீன். கறிமீன். ஸோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடு பிரியாணி அண்ட் கேரளா சைடு பிரியாணி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீனையே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அற்புதமா, சாரி அது ஆச்சரியமாவா, இவ்வளவு ஆச்சரியமா பார்க்க வச்சுட்டாங்க என்ன. ஸோ ஆக்சுவலி நேத்து வந்து மீன் குழம்பு ஊத்தி சாப்பாடு சாப்பிட்டேன், முழு மீனை சாப்பிடல. மாசி இதை லைட்டா போடு எனக்கு. அண்ட் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்றேன். பிரியாணி வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பா, இது மசாலாவா ப்ரோ? ஆமா ப்ரோ, மசாலா தான். ஆஹா, தமிழ்நாட்டில் ஹோட்டலில் சாப்பிட்டுறதே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பில் வந்துலாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஃபுட்டுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி வீடியோவில் கஷ்டப்பட்டதெல்லாம் கம்மி, அதை விட ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ப்ளாக் எடுக்காமல் இருப்போம், ஒரு நாள் ஒரு நாள் எடுப்போம்ல, அந்த ஒரு நாள் வந்து ஃபுல்லாக நம்ம எவ்வளோ கஷ்டப்படும்னு தெரியாது. சூப்பராக இருக்கும். அப்படியே நான் வந்து நார்த் சாப்பிடணும், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸோ ஒரு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்கிறதுலாம் அதெல்லாம் வேற லெவல் ஒரு போதைன்னே சொல்லணும். ஸோ இந்த ஒரு போதையை நான் அனுபவிக்க போகிறேன். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை போட மாட்டாங்க, நம்மளே தான் சக்கரை போட்டுக்கணும். அண்ட் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் குடிச்சிட முடியும். பட் இந்த ஊர் சக்கரை 2 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இனிப்புக்கே வருது. சக்கரை ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கா, பிரியாணி சாப்பிட்டு டீ குடிக்கணும்னு தோணுதோ, இல்லை உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கா ஸ்குவாட், பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கணும்ன்ற அந்த பழக்கம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பார்க்கு மூடுற போகிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே டீ குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பார்க் போகலாம். அண்ட் டீயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நேற்றே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீ குடிச்சிட்டேன். நானும் எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் முடிய மாட்டுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலில் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபால்லாம் ஆகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஐடியா கொடுங்க ஸ்குவாட், எனக்கு கமெண்ட்ஸில் ஏர்ஃபால் ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணுறது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீட்டில் சொல்லுவாங்களே சின்ன ஃபேமிலியில் தண்ணி மாற்றி, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வேறு ஊருக்கு போனாங்கன்னா தண்ணி மாற்றி குளிக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபால் ஆகும்ன்ட்டு. நம்ம ஒன்று ரெண்டு தண்ணியாக குளிக்கிறோம், ஒவ்வொரு நாட்டோட தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குளிச்சுட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார் எவ்வளோ நல்லா இருக்க முடியும், ஏர்ஃபால் இல்லாமல் சொட்டையாக பார்க்க எப்படி இருக்கும் தெரில, பார்க்கலாம். முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம $100 கொடுத்தோம், அவங்க வந்து கொடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா 3563 கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 கொடுத்துருப்பாங்க $100. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3,566 கொடுத்துருக்காங்க மாசி இதை. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் இங்கே வந்து
ஸோ எதனால் இந்த ஊர் கரன்சியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் காசை தான் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. கம்போடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கரன்சி வந்து கிடையாது, நம்ம யூஎஸ் டாலருக்கு இதெல்லாம் வாங்கிப்பாங்க. பட் வந்து தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பாட்டு என்ன பாட்டம் பாட்டு, ஸோ அதுதான் எடுத்துக்கிறாங்க. ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பார்க் வந்துவிட்டோம். ஸோ டைகர் பார்க்கோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், டைகர் பார்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பயமாக இருக்குங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சாப்பிட்டோமா அந்த ஸ்மெல், நான் கை கழுவிட்டேன், நீ கை கழுவிட்டேன் இல்லையா? கழுவிட்டேன். கழுவிட்டியா? அந்த ஸ்மெல்லை பார்த்தா அந்த அளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நம்ம உள்ளே போயிட்டு அந்த புளியெல்லாம் பார்த்துட்டு தொடணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காசு ஓகேங்களா? எவ்வளோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோடா சரிங்க, நான் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டு நான் சொல்கிறேன். 600 பாட்டா? இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து தருவாங்களாண்ணா நமக்கு? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து தருவாங்க போல. ஸோ நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா புளியை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். எங்கடா அந்த புளி? ஏ பொம்மைப்பா, பொம்மை மாதிரி தாங்க இருக்கு. இருங்க நான் அப்படியே டிக்கெட் எடுத்து உள்ள போய் கண்டினியூ பண்றேன். டிக்கெட் வந்து எடுத்துட்டோம். டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 650 பாட்ஸ், அப்போ ரெண்டு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாட்ஸா. ஸோ வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு மட்டும்தான் காசு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா புளி நம்ம இங்க இருந்து பாக்குறதுனா ஃப்ரீ தான், நம்ம அந்த கேட்டுக்குள்ள போறதுக்கு மட்டும் தான் காசு. ஸோ நம்ம உள்ள போய் இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போய் புளிய என் வாழ்க்கையிலே வந்து பாத்தீங்கன்னா புளிய வந்து பாத்தீங்கன்னா குழம்புல போட்டு குடிச்சுதான் பாத்துருக்கேன். இது இது காமிக்கலாம், காமிக்கலாம், காமெடி பண்ண அது வந்து நல்லா இல்லை. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த கடையில எல்லாம் வந்து வந்து உட்காந்து சாப்பிடறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பே பண்ணிடுறோம். டீ இருக்காங்க மேம்? டீ எங்கடா பார்த்துட்டா? வேறு தேர்ல இருக்கான். சரி ஓகே, நாங்கள் புளியை பார்த்துட்டு வந்து குடிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். அண்ட் புளியை பாருங்களேன் இங்கேருந்து நான் காமிக்கிறேன், பயங்கரமாக இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போகணும் நம்ம ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகலாம். ஓகே என்னங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி மரியாதை இருக்கு நமக்கு. டிக்கெட் காமிச்சிட்டு அப்படி இது வழியா வந்து என்டர் ஆயிட்டோம். ஸோ உள்ள போகும்போது வந்து லெஃப்ட் ஹைட் சைட்ல வந்து குட்டி புள்ளிங்களா இருக்கு. அண்ட் வந்து குட்டி புள்ளிங்களா விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பெரிய புள்ளியை காமிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பெரிய புள்ளிக்குள்ள போயிட்டு விளையாடலாம், அது அவங்க தெரியுதா? ஸோ பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் வந்து இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வந்து ரூல்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே வந்து நம்ம பெரிய புள்ளிக்கிட்ட எப்படி போறது? வா வா போலாம். இது அங்கே நட பொம்மை மாதிரி படுத்து கிடக்குதுங்க ஸ்குவாட், இங்கே பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்க்குறதுக்காடா. இதோ வெயிட்டிங் லிஸ்ட்டு ரொம்ப பேர் இருக்காங்கடா எப்பா. அண்ட் வந்து பாருங்கள் ஸ்குவாட் இந்த புளியை, இதோ பொம்மை மாதிரி படுத்து கிடக்குது. அச்சு தெரியல இது என்னடா பொம்மை. டமி டமி எந்திரி டமி எந்திரி டமி. ஐயோ அங்கே தெரியுதா இல்லையா அது எப்படி இருக்கு பாரு? இந்த புளியை தான் நம்ம கிட்டே போய் தொட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்க்காண்டி இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ் தான் எடுத்துருக்கோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. புள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் தான் தொட முடியுமா, மூஞ்சிக்கிட்ட போகக்கூடாதான். ஓகே ஓகே. ஸோ உள்ளே போகலாம். ஸோ நம்ம பெரிய அந்த புள்ளிக்கிட்ட போகலாம். ஸோ வந்து இது வந்து மீடியம் புளி இருக்குது, நம்ம வந்து அப்படின்னா பெரிய புளியை போய் பார்க்குறதுக்காண்டி தான் டிக்கெட் எடுத்துருக்கோம். ஸோ பேக்கெல்லாம் கழட்டிட்டு உள்ளே போக போகிறோம் எனக்கு. ஆ ஓகே ஓகே மேம். எப்பா பொம்மை மாதிரி படுத்துருக்குங்க இங்கே புளி, இங்கே பாருங்களேன் டாமி டாமி எந்திரிக்காது போல். ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம் இந்த கேட்டுக்கிட்ட. உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமாக கம்பீரமாக இருக்குங்க. ஸோ நம்ம போய் ஃபோட்டோலாம் எடுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து கேட்டை மூடிட்டாங்க, கடிக்கிற மாதிரி வந்தால் கூட ஓட முடியாதுடா. ஆ சாரி சார் நீங்க கூட்டு. ஐயோ ஐயோ சார், ஐயோ சாரி சாரி, நாங்க போட்டு முன்னாடி போறோம். ஓகே ஓகே, அவர் தான் நம்ம அவரை முன்னாடி போறோம். அவரை விட்டுட்டு அவரு பார்த்துட்டு சிரிக்கிறாருங்க. நான் இருக்கேன்டா, என்ன தாண்டி போவாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியை காட்ட போறேன், மறந்துடுங்க. வந்து இருங்க, அவர் கூட்டு போற வழியா போவோம். அவர் கூட இருந்தா நம்ம சேஃப். அங்கே ஒன்று தூங்கிட்டு இருக்குடா. ஐயோ பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் அப்படியே காட்ட போகிறேங்களேன், ஏதோ பொம்மையை நிற்க வச்ச மாதிரி இருக்கு. 1 2 3 ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த புளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க. அந்த புளியை போய் பார்க்கணுமா, தூங்கிட்டு இருக்கு. எப்பா இருங்கப்பா, தூங்குதுப்பா.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தூங்குற புலியை டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பீரமா இருக்க புலிக்கு போலாம். ப்ரோ டச் ப்ரோ எட்டிக்கிட்டி வதச்சிட போகுது ப்ரோ. ப்ரோ சாஃப்டா இருக்குங்க. என்ன வெயிட் காலு சம வெயிட் ஒவ்வொரு காலம் மறத்திருச்சு. ஸோ வந்து அங்கே கம்பீரமாக நிற்கிது பார்த்தீங்கன்னா ஒரு புலி. அதை வந்து பார்த்தீங்கன்னா போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அலோடா. ஸோ வந்து தொட்டு பார்த்துட்டு இப்போ நிற்கலாம் நம்ம. ஓகே சரிங்க நம்ம அப்படி போகலாம். ஸோ வந்து இன்னொரு மட்டையே ஆயிடுச்சு டாமி. என்னாச்சு டாமி? ஆ இது செந்திச்சிச்சு. ஸோ அந்த புளியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த புளியை எழுப்புறாங்க. இப்போ பார்த்து 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 பொறுமை. எப்பா கோவத்தில் கடிச்சிட போகுதுப்பா நீ பண்ணுறதுனால. ஆமா அப்படிதான் தெரியுது எனக்கு. ஓகே அப்பா பயங்கரமா இருக்குங்க. ஸோ வந்து நான் தொட்டு பார்த்துட்டு வரேன். இந்த புடி ப்ரோ எங்க ப்ரோ தரணும்? அப்படியே மறுபு போய் தொட்டு வரேன். தூங்கும்போது தூங்கும்போது தொட்டேன் பட் முழுசா இருக்கும்போது தொடுறதுக்கு பயமா இருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புலிகிட்ட நின்று பிளாக் பண்ணிட்டுக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைகர். ப்ரோ டைகர் நேம் நோ ப்ரோ நோரிங். ஸோ நோரிங் கிட்ட இருந்து நின்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாசி என்ன தொடவே பயங்கரமா இருக்கா? ஸோ ஹாய் நோரிங், நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஒரு எனக்கு கதி கலங்கிடுச்சிங்க தொடரும்போது. இப்போ ஆனால் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, உட்காந்துருக்கு பட் தூங்கிட்டு இருக்கு. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் உண்மையிலே சொல்லணும் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா புளியை போய் அந்த தொடரதே ஒரு ஒரு தனி விதமான ஃபீல். ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அதுக்கு புளின்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு பூனையாகவே வளர்த்துருக்காங்க. அதனால தான் வந்து ஆனால் நல்லா சொன்னாங்க பாரு, கையில் வந்து ஏதாச்சும் அடிக்கடி பட்டிருக்காங்கட்டு. அந்த ரெட்ட ஸ்மெல் வந்துச்சுன்னா பாஞ்சிரும்ட்டு அது மாதிரி பார்த்துட்டுருக்காங்க போல். ஓகே ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு இன்னொரு அந்த ஒரு ஃபாரஸ்ட்லாம் போய் பார்க்கலாமா? ஸோ போய் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். வா ஆனால் பொம்மை மாதிரி பார்த்துருக்குறேன் எல்லா புலியும் பேக் எடுக்கணும். ஏன்னா இந்த சைடில் வந்து பார்த்தா குட்டி புலிங்களாம் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தா தனி டிக்கெட் எடுக்கணுமா? மேம் குட்டியை பார்க்க முடியுமா? நம்ம வேணா சின்ன குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பால் டப்பாவில் பால் குடிப்பாங்களா? நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாமா? இருங்க கேட்கலாம். ஸோ குட்டி புளியை காட்டுறேன் ஃபஸ்ட் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் புளி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து 3 மந்த் பேபி, அதாவது 3 மாதம் குழந்தை இருக்குது. அங்கே வந்து பார்த்தா அதை தூக்கிலாம் வச்சு விளாட்ற மாதிரி வீடியோ எடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தா தனியாக பே பண்ணுவாங்க எவ்வளோன்னு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் ஷாக் ஆகிட்டேன். பெரிய புளியை பார்க்குறதுக்கு 690, மீடியம் புளியை பார்க்குறதுக்கு 590, ஸ்மால் டைகர் அதான் 6 மாதம் இங்கே இருக்குல்ல இதோ இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 590. அண்ட் குட்டி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஓ நான் தப்பாக சொல்லிட்டேன்ப்பா, 1.5 மாதம் குட்டி அது. அதுவும் அங்கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் குட்டி, அதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 690. வா இதுவும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் தூங்கிட்டு இருக்குங்க, தூங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்குற டைம் கொண்டோம் போல. பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 650 baht எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ரொம்ப காஸ்ட்லி பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் தொட்டு பார்த்து அவங்க பராமரிச்சிக்கிறாங்களே அதுக்கு அந்த காசு கொடுக்கணும். ஓகே ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். குட்டி புளி வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து தொடுறதுக்கெலாம் பயம் இல்லை, ஏன்னா இது குட்டியாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி நாய் வளர்ப்போம் அந்த மாதிரி தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. பயமாக இருக்குது. தூங்குற புளி எழுப்ப வேணாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ காண்டி வேற ஒன்றும் இல்லை. அப்பா சரி தூங்கு தூங்கு வேணாப்பா, அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கு அந்த அந்த புளி. ஸோ அது கூட போய் விளையாடலாம் ஃபஸ்ட்டு. இந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புளி ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருக்கு பாருங்க. அது கூட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து விளையாடலாம் அப்பா. ஆனால் உள்ளே வந்து புலி கூட தான் நம்ம விளையாடுறோமான்னு போது லைட்டாக பயமாக இருக்கு பட் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்குங்க. ஸோ இது கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போகிறோம் அண்ட் பால் கொடுக்க போகிறோம். புலிக்கு பால் கொடுத்தது வரலாற்றுல வரணும். ஆஹா வரப்போகுது வரப்போகுது. ஓகே ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புலிக்கு பால் கொடுக்க போகிறோம். வா ஓகே ஸோ ஆல்ரெடி அழகாக கொடுத்துருக்காரு. ஓகே ஸோ நம்ம கொடுக்கலாம் இப்போ ஸ்குவாட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து வரலாற்றில் வந்து பதினோம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. அது பால் பிடிக்கிறது வந்து பண்ணால் எப்படி பூனை பிடிக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லிட்டுமா, பயமாக இருக்குது ரொம்பவே. ஏன்னா திடீர்னு ஒரு உருப்பு உருப்புனாலே எனக்கு பயம் வந்துடுது. வா ஓகே ஷூட். இந்த புலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது, ஆனால் பயமாக இருக்குங்க. எவ்வளோ ப்ரோ காப்பாற்றுங்க ப்ரோ, வரப்போகுது எனக்கு, பார்த்துங்க காப்பாற்றுங்க. ஓ பட் ஆனால் அது பயமாக இருக்குது, ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க இந்த புலி. ஓகே டச் ஓகே. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலிக்கு தான் பால் கொடுத்தோம், கொஞ்சம் மாற்றி சோறு போட்டு நன்றி விசுவாசம் காட்டு, கடிச்சிடாது என்ன. வா ஆனால் உண்மையில இந்த குட்டிக்கு நம்ம 650 ரூபா கொடுக்கறது ஒர்த்துங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 650 பாட் கொடுக்குறது ஒர்த்து. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நேரம் விளையாட விடுறாங்க, நம்மளும் ஒரு புளி மாதிரி புளி குடியா பண்ணிடுவோம். ஐயோ அட்டாக்கிட்ட பண்ணும் போது அங்க வந்து பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் ஸ்டெடியாக ஆக்டிவாக இருக்குது, அப்போ பயமா இருக்கு. உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் வேற லெவலில் இருந்துச்சு. என்னதுரா ஏ ஆமா ஆமா அது மொரட்டு, அது ஒன்று பாருங்களேன், போற ரிட்டர்ன் நம்ம வெளியே போகலான்னு வந்தோம். நிறைய புளி வச்சுக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டு புளியாக இருக்குது. இங்கேருந்து கை வச்சாலே நம்மளை கடிச்சிடும் போல. இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் உரும்பிச்சிங்க போ. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, புளிக்கு வந்து பால் கொடுத்தது நாளைக்கு வரலாற்றில் வரணும். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சு இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் ஒரு கெத்தாக நம்ம ஊர் ஒரு கெத்துன்னு ஒரு நினச்சிருப்போம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பால் கொடுத்தது நம்ம விளையாண்டதுலாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா புளிலாம் இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போகிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்க்கிலே இருந்துடும். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெளியே போகிற வழி இதானா? Two, three, three, yeah. One.